என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, என்னடா யோசிச்சுட்டு இருக்கான் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு ஜிம்மு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப டைம் இல்லை, ரொம்ப பிஸி. நீ வேறு ஏதாவது ஐடியா சொல்லு, வேறு ஏதாவது டிப்ஸ் சொல்லு, நான் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு என்னென்னா, ஜிம்மு வீடு, வீடு ஜிம்மு, ஹோம் ஜிம். வீடையும் ஜிம்மையும் சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு ஜிம் போல், ஆனால் சாதாரண ஒரு ஓவரால் ஃபிட்னஸ், அவ்வளோதான். வெயிட்டு கண்டிப்பாக குறையும். இந்த வீடியோ ஏன் எடுக்கேம்னா, என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள்லாம் என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ குண்டாக இருந்தேன். நான் ஒரு போன வருஷம் ஜனவரியில் ஒரு 98 கிலோ அந்த ஒரு ரேஞ்சில் இருந்தேன். ஒரு மே ஜூன் 2017 அந்த 81 அந்த ஒரு ரேஞ்சில் கிட்ட வந்தேன். அதுக்கு காரணம் நான் ஜிம்முக்கு போகல, நான் வீட்டில் உள்ள வேஸ்ட்டான வெயிட்டான மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஓவரால் ஃபிட்னஸ் ஆகிறேன், அவ்வளோதான். அதுக்கு நான் அவ்வளோ மசில்லாம் வரல, லைட்டாக ஒரு ஃபிட்னஸ், ஒரு ஓவரால் ஒரு ஹெல்த்தி டயட்டு ப்ளஸ் ஹெல்த்தி ஃபிட்னஸ் தான் காரணம் வெயிட்டு குறையிறது. எதுவுமே பண்ணாமல் இருந்தால் லாஸ்ட்டு மூணு சங்கு உதுறையங்க பார்த்துக்கோங்க, உங்கள் லைஃப்பு உங்கள் கையில். இப்போ கோட் ஆஃப் த டே, மோட்டர் ஆஃப் த வீடியோன்னு கூட சொல்லலாம். இங்கிலீஷில் வந்துட்டு வேர் தேர் இஸ் ஏ வில் தேர் இஸ் ஏ வே. மலையாளத்தில் ட்ரை பண்ணுறேன் பார்த்துவங்க லைட்டாக. வேனமிங்கில் சக்க வேரலும் காய்க்கும். அடுத்து தமிழ், மனம் இருந்தால் மார்க்கமும் உண்டு. அவ்வளோதான், ஈஸி தான், ட்ரை பண்ணலாம். பேக்ரவுண்டு பார்த்தீங்க, புதிய லொக்கேஷனாக இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ நிற்கிற இடம் தான் நம்ம ஜிம்மு. ஸோ இந்த எப்படி ஜிம்மு செட்டப் பண்ணலான்னா, வேஸ்ட்டான வெயிட்டான ஐட்டம்லாம் உண்டு தெரியுமா? ஸோ நம்ம ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம்னா, மரக்கட்டை, கல், டம்பல், கடவுர், சன்சைடு, வீட்டில் உள்ள சன்சைடு, செஸ்ட்டு, ஷோல்ட்ரு, பைஸு, ட்ரைஸு, லேட்ஸு, லெக்கு, ஆப்ஸு, இதெல்லாம் தான் மெயின் மசிலு. ஸோ இதை ஓவரால் ஃபிட்னஸாக எப்படி கொண்டு வரலான்னு பார்ப்போம் நம்ம. ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் பெயின் வரும் கண்டிப்பாக, அப்புறம் தான் செட்டாகி வரும் பாடி. இந்த வீடியோ வந்துட்டு ஜிம்முக்கு போக முடியாத, டைம் இல்லாத, பிஸியான ஆள்காருக்காகும் இந்த வீடியோ. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு செஸ்ட்டும் லேட்ஸும் கிளிக்கிறோம், பார்ப்போம், பாய். மற்றாச்சு, ட்ரெஸ் மாற்றியாச்சு, இந்த வீடியோ செஸ்ட்டும் லேட்ஸும் பற்றியாகும். ஸோ நம்ம ஜிம்முக்கு போகிறோம், ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். கம் ஆன், போகலாம். ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் கல். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டு நம்ம பண்ண போகிறது செஸ்ட்டு. செஸ்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும் மூணு மசில் உண்டு, அப்பரு, மிடிலு, லோவரு. ஸோ அப்போ நம்ம மிடிலுக்கும் அப்பருக்கும் பண்ணுவோம், லோவரு வேறு லொக்கேஷன் ஆகும். லோவர் மிடில் பண்ணும்போது அந்த பேக்கில் உள்ள கல்லை மாற்றிட்டா ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக பண்ணால் மிடில் ஒர்க் ஆகும். அதே தான் கல் அங்கே தூக்கி வச்சுட்டு கால் அதுக்கு மேலே வச்சா அப்பர் ஒர்க் ஆகும். அவ்வளோதான் சயின்ஸு. ஸோ நம்ம மிடில் ஒர்க் அவுட்டு முடித்தாச்சு, நீ அப்பரு, அப்புறம் லோவரு. ஸோ நம்ம இப்போ அப்பர் பண்ண போகிறோம். ஸோ அப்பருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, நம்ம பேக் அந்த லெக்கு கொஞ்சம் ரைஸ் ஆகி மேலே இருந்தால் அப்பர் செஸ்ட்டுக்கும் இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஈஸி மெத்தட்னா, அங்கே ஒரு கல் இருக்கிற நிறைய கல் இருக்குது ஃப்ரீ தான், அதை நம்ம வந்துட்டு அந்த காலை கொட்ட இடத்துல வச்சோம்னா கால் அது மேலே ஏறி இருக்கும், கால் அதில் வச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். ஓகே, பார்ப்போம். Thank you.
sedangkan apa tinggal kalah. So the rendex is panale just engayo kiliya mari iru. Then weekly one time kuda pannalam. So pella weekum na over muscle group vachi panna kuda po. Monday chest na Tuesday shoulder. Adu biceps triceps lats abs leg. So inda location ya eduthamna green la romba pidikum. Nature is everything. அப்படி பச்சை பச்சைன்னு இருக்கு பார்த்தீங்களா, பச்சை பச்சைன்னு. அதான் இந்த பச்சை பார்க்கும் நமக்கு இருந்த ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் பார்த்தீங்களா. என்னடா இவன் காட்டுக்குள்ளே போயிட்டுக்கான்னு பார்க்கீங்களோ. இப்போ நமக்கு டென்ஷன்லாம் இருந்து வச்சுக்கோங்க, டென்ஷன்லாம் அப்படி இந்த பச்சை கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தோம்னா அப்படி மைண்ட் நல்லா காம் ஆகி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு. அது ஒரு டிப்ஸ் ஆகும் வச்சுக்கோங்க, ஃப்ரீ அட்வைஸ். இது என்னந்திரியா பெசர்ப்பு ஹார்ட் ஒர்க் பேஸ் போக மாட்டேங்குது. போட்டே நான் போக மாட்டேங்குது. ஆ போயிட்டு இப்போ அடுத்து நம்ம லோவர் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். லோவர் எக்ஸசைஸ்னால் அப்பர்னால் இப்படி இருக்கணும். இது கை, இது கால். லோவர்னால் எப்படி இருக்கணும், இது கை இது கால். இப்போ அப்பரும் மிடில் பண்ணாலே கலோரிஸ்லாம் நல்லா பேன் ஆகும். இப்போ நம்ம லேட்ஸ் எக்ஸசைஸ் இங்கே தான் பண்ண போகிறோம். இங்கே இதுதான் சன் சைடு பார்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா பேக்கு லேட்ஸு ஏறிட்டு இதுவும் பண்ண ஃப்ரெண்டு, நம்ம பேக் போனோம். பேக் நம்ம புது புது லொக்கேஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். ஏன்னா என் வீட்டில் எப்படி ஒரு லொக்கேஷன் இருக்குன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். உங்கள் ஃபீட்பேக்கு சஜஷன்ஸ் எல்லாம் தான் இதுக்கு காரணம். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ, தேங்க்யூ. சின்ன ரிக்வெஸ்ட்டு, வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஃப்ளாட்டாக பெஞ்சை பண்ணிட்டு காலை தூக்கிட்டு இந்த கையச்சாங்க இந்த காலை தொட்டால் கூட அது ஒரு எக்ஸசைஸ் தான். இப்போ உங்களுக்கு ஒன்றுமே இல்லை வச்சுக்கோங்களேன், ஒரு தண்ணி பாட்டில், ஒரு 2 liters தண்ணி பாட்டிலில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இப்படி வந்து தூக்கினா கூட அது ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ இஃப் யூ நியூ டு மை சேனல், இஃப் யூ லைக் மை வீடியோஸ், ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். இட் மீன்ஸ் ஏ லாட் டு மீ. இட் இஸ் மீ மேக்கிங் நியூ அண்ட் லாட் ஆஃப் க்ரியேட்டிவ் வீடியோஸ் ஃபார் யூ. ஸோ ஸ்டே டியூன் டு பி கண்டினியூ. இது பார்ட் 1, செஸ்டும் லேட்ஸும் பார்ட் 1. ஸோ அன்டில் தென் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் கே கே கே. வேர் தேர் இஸ் ஏ வில், தேர் இஸ் ஏ வே.